காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கனமழை நிரம்பி வழியும் நீர்நிலைகள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும், உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி காரைக்கால் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கனமழை இரவு தொடங்கி தற்போது வரை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும், குறிப்பாக காரைக்கால் நகர பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்து வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். காரைக்கால் பி கே சாலை பகுதியில் உள்ள உடையான்குளம் மழை நீரால் நிரம்பி சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குளத்தை தூர்வாராததே குளம் நிரம்பியதற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழையின் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் காலை 8:30 நிலவரப்படி 140.9 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்டர் சென்டரா போங்க. தண்ணீர் வரும்போது வண்டி ஆஃப் பண்ணாமாங்க. இல்ல வந்து போகுங்க. போ. நீங்க எதுல போறீங்க? டிவில போறீங்க.